இந்த மாதிரி கேமராக்களை இப்போ பல இடத்துல பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த மாதிரி கேமராக்கள் வந்து கடைகள்லையோ இல்லை வீடுகள்லையோ வந்து இன்டர்நெட் இருக்கிற இடத்துல வந்து பொறுத்துறது பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அட்லீஸ்ட் லைவாவது பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து மக்களே இல்லாத நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து ஒரு சில பேர் இதை வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுங்க, இதை வந்து நீங்கள் வந்து கம்பெனியாக வாங்கிறீங்க. இப்போ எம்ஐ மாதிரி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் பேக்கப் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இது இன்டர்நெட்டில் வந்து கிளவுடில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். இன்கேஸ் வர திருடம் வந்து இந்த கேமராவையும் மெமரி கார்டையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டானா கூட வந்து அட்லீஸ்ட் கிளவுட் மூலியமாக பார்த்துக்க முடியும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் மெமரி கார்டை போட்டு ஒரு பொது இடத்துல வந்து வைக்கிறப்போ என்ன ஆகுனா வர திருடம் வந்து இந்த கேமராவையும் மெமரி கார்டையும் தூக்கிட்டு போயிட்டானா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் பயமுத்திரலாமே தவிர மற்றபடி இதுலேருந்து வந்து எந்த திருடம் தூக்கிட்டு போனாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பொது இடத்துல வந்து வைங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இன்டர்நெட் இருக்கிற இடத்துல வைக்கிறது நல்லது, அதை தவிர்த்து நீங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். மேலும் இது போல் தகவல்களும் அன்மஜெஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.